டிராவல் பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதர்வா, மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப்சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தமிழ் சினிமாவில் சில டைரக்டர்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் படம் இயக்க வரலன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது பிளட் பேங்க் வச்சுருப்பாங்க, ஏன் கசாப்பு கூட வச்சுருக்க மாட்டாங்களா? ஆ, அது கூட நிறைய வாய்ப்பு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு நிலைமை, தமிழ் சினிமா நிலைமை. சரி, எங்கே பார்த்தாலும் ஒரே சிவப்பு நிறமாகவே இருக்கா. இப்போ அருண் மாதேஸ்வரன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, கேப்டன் மில்லர். ஆமாம், அந்த படத்தினுடைய ட்ரெய்லரையும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஜெயிலர் 2.0 இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இந்த ரத்த வாடை ஹீரோக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் வந்து அடுத்தடுத்து அவங்க கமிட் பண்றாங்க. இப்போ அருண் மாதேஸ்வரனுக்கு இன்னொரு படம் பண்றாரு தனுஷ். ஆமாம், அதான் அறிவிப்பெல்லாம் விட்டுருக்காங்களே, உண்டர் பார் நிறுவனத்திலேயே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்களே. ஆனால் உண்டர் பார் வந்து இதை தயாரிப்பதா வந்தாலும் கூட, உண்டர் பார் வந்து இன்னொரு நிறுவனத்தோட கைகோர்த்து தான் அந்த படத்தை தயாரிக்கும் போல. அப்படியா? ஆமாம். சரி, என்னப்பா அவ்வளோ பெரிய தொகையை அவங்க போட முடியாது இல்லை? எவ்வளோ பெரிய தொகையை? 150 கோடியாங்க. ஆமாம், இப்போ வேற ஒரு கம்பெனியோட டையப் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து அங்கே கொடுப்பாங்க. வேற ஒரு கம்பெனினா சத்யஜோதியா? சத்யஜோதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த அருண் மாதேஸ்வரனுடைய இந்த ப்ராஜெக்டே ஆரம்பத்தில் சத்யஜோதி தான் பண்ணுறது. அதனாலதான் கேட்டேன், நம்ம கூட அதை பத்தி சொன்னாங்க. கேப்டன் மில்லர் ஆரம்பிக்கும் போது சத்யஜோதி நிறுவனத்துக்கே இவர் வந்து இன்னொரு படம் பண்ண போறாரு, அதுலயும் தனுஷ் தான் நடிக்க போறாரு நம்ம சொன்னோம். அநேகமா அந்த ப்ராஜெக்ட் தான் இப்ப தனுஷ் சைடு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம், ஆனா இன்னொரு படம் கொடுக்குறாருன்னா ஓரளவுக்கு இந்த படம் அவருக்கு பிடிச்சிருந்ததுனாலதான் கொடுக்குறாரு. அதுல மாற்றம் கிடையாது. இந்த படம் பிடிச்சது ஒரு பக்கம், இந்த ரெண்டாவதா எடுக்க போற படத்தினுடைய லைனை வந்து தனுஷ் கிட்ட அவர் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல அவர் இம்ப்ரெஸ் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஆரம்பத்திலேயே அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்க மாட்டாரு. பட் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஹீரோக்கள்லாம் நம்பிக்கையை வச்சு இந்த அருண் மாதேஸ்வரனுக்கு பட வாய்ப்பு கொடுக்கும் போது அவரும் கொஞ்சம் பொறுப்போட எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வெற்றிக்காக வெறுமே ரத்த கலரியா இல்லாம கொஞ்சம் ஒரு பொறுப்பான படங்கள் எடுக்கலாம், அதான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் லியோ ஆடியோ லான்ச்சு, இன்னும் அந்த இடம் வந்து ஃபைனலைஸ் ஆகவே இல்லைங்க. மலேசியாவா மதுரையா சென்னையாங்கிற மாதிரி ஏதோ இந்த 3 சீட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை நிலவரப்படி, இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே பேசும்போது என்ன சொல்கிறாங்க சார், இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை சார் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இப்போ என்னென்னு கேட்டால், இந்த செப்டம்பரு லாஸ்ட் வீக்குங்கிற மாதிரி இருந்தாங்களா, அதில் எந்த டேட்டும் கிடைக்கலங்கிறதுனால அக்டோபர் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மலேசியான்றீங்க? ஆமா, அன்னைக்கு சென்னையில இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தம்பா சொல்றேன், இன்னொரு பக்கம் மலேசியாவில எப்படியாவது நடத்திடலாம் ட்ரை பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அக்டோபர் 5 இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம்ல அதே ஸ்டேடியம் தான். இப்ப என்னன்னா அக்டோபர் 8 அதே இடத்துல வந்து சித் ஸ்ரீராமுடைய இசை நிகழ்ச்சி நடக்க போகுதான். இப்ப அவர் வந்து 8 எங்களுக்கு இந்த மேடை அலங்காரத்துக்கெல்லாம் ஒரு 4 வேணும்ட்டு ஆல்ரெடி இதை புக் பண்ணி வச்சிருக்காங்களா. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்த சித் ஸ்ரீராம் நிகழ்ச்சி நடத்துறவங்கள்ட்ட போய் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க, எங்களுக்கு இந்த டேட்ல வேணும், அதனால நீங்க உங்க நிகழ்ச்சியை தள்ளி வைங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்க டிக்கெட் எல்லாம் வித்தாச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்களாம். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கிடையில என்ன இருக்குன்னா, அவுட்டோர் ஆடிட்டோரியம் போயிடலாமா, அந்த பிரபுதேவாவுடைய இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு, 25,000 கெப்பாசிட்டியா, அங்க நடத்தலாமாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதே நேரம் மலேசியாவில் கொஞ்சம் மழை அடிக்கடி பெய்யற டைம், அதனால அந்த பயமும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த குழப்பம் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்போ சமீபத்தில் ரஹ்மான் சென்னையில் இசை நிகழ்ச்சி நடத்துறன்னு பெரிய மழை கேன்சல் ஆச்சு. சரி சரி, டிக்கெட்டே ஏதோ 17 கோடிக்கு விற்றதெல்லாம் சொல்றாங்க. 17 கோடிக்கு? ஆமா, அப்படியே ஆமாங்க. டாப் 100 டிக்கெட்டே 50,000 அப்புறம் ஜெயிலர் படம் நல்ல வசூல் அள்ளிக்கிட்டு இருக்குது. நல்ல வசூல் இல்ல, நல்ல வசூல் அழுத்தி சொல்லிட்டு பேய்த்தனமான வசூல். ஆமா, நீங்க பட்ட நல்ல வசூல் இல்லைன்னு ஒண்ணு என்னடா, அவரு திரும்ப திரும்ப ஒரே சரித்திரம் காணாத வசூல். சட்ட கலர சந்தேகப்பட, ரஜினிக்கு மட்டும் அதுல பேரு கிடையாது. அதே படத்துல வில்லன் அவர் வரல விநாயகன், அப்புறம் ரஜினியோட ஃப்ரெண்ட் அவர் வர கன்னட நடிகர் சிவராஜ்குமார், இவங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகப்படுத்துவாரு.
அதோட வேலையை ரொம்ப ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். முதல்ல வந்து கன்னடத்துல மட்டும்தான் அந்த படத்தை எடுக்கணும் ஒரு பிளான்ல இருந்தாங்களாம். இப்போ தமிழ்லையும் சேர்த்து எடுத்தா என்ன? சிவராஜ்குமார் நடிக்கும் தமிழ் படம்னு அப்படியே பெங்களூர் பக்கம் போனோம்னா கன்னட படம்னு வரும். சரி, அப்புறம் என்னடா சமுத்திரகனி ஆலய காணும் அந்த வேலையை தங்கிட்ட போல இருக்கு. இது என்ன திரும்ப திரும்ப கேக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரம் போல இருக்கு. ஆமா, ஏங்க ஏங்க வர வர நீங்க மிஸ்கின் பேசுறாரு மிஸ்கின் பேசுறாரு நீங்களும் அவர மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க பொது வழியில. ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல், அதை அடிச்சு அவருடைய ஜெராக்ஸ் தான். இப்ப எதுக்கு இந்த கதை எடுத்தீங்க? வணங்கான் ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல, மிஸ்கின் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாங்க, நீதிபதி வேடமா அவருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சா ஏதோ ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்க போறாரு நினைச்சா, ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு நீதிபதியாக நடிக்கிறாராம். இப்ப கேள்வி என்னன்னா, நீதித்துறைக்கு வந்த சோதனை. இப்ப அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் சமுத்திரகனியும் பண்றாரு. அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல அதே வார்த்தைகளோட அதே ரெண்டு பேரும் சந்திச்சா அங்க என்ன நடக்கும்னு எனக்கு புரியல. பிரசாத்ல நடந்த சம்பவம் எல்லாம் பாலாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் பாட்டு ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் சீன் வச்சிட போறாரு. ரைட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னே அந்த ஜென்டில்மேன் டூ படத்தினுடைய துவக்க விழா நடந்துச்சுல, பார்த்தீங்கன்னா குஞ்சுமோன் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. என்னென்னா, நாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தோமோ அவங்களெல்லாம் இந்த பட துவக்க விழாக்கு வருவாங்க. இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறாரு, இந்த சினிமாவை பற்றி இன்னுமா தெரியல தெரியல, பட் ஆனாலும் ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம அறிமுகப்படுத்தின சங்கர் வந்து வருவார், நம்ம அறிமுகப்படுத்தின அர்ஜுன் வருவார், ஏஆர் ரஹ்மான் வருவார். ஏஆர் ரஹ்மான் இவர் அறிமுகப்படுத்தலை, இருந்தாலும் இவருடைய படங்கள்ல அந்த நேரத்தில் அவர் தொடர்ந்து பண்ணுவார்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பிக்கையோட தான் இருந்திருக்காரு. கடைசியில் பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி யாருமே வரல. அதுல முக்கியமாக சரத்குமார் அர்ஜுன் கூட வரவே இல்லையா, அதுல வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம். அர்ஜுன் தான் இந்த படத்துல முதல்ல நடிக்கிறதா அப்படின்லாம் செய்தி வந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா இசை பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பண்றாருலாம் வந்து கடைசியில பார்த்தா கீரவாணி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பிரபாஸ் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, கடைசியில பார்த்தா வேற ஒரு ஹீரோ நடிக்கிறாரு. அதை இவங்க எதெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அதெல்லாம் செய்தி ஆக்கிட்டாங்க. இதுல என்னன்னு கேட்டா, சரத்குமார் வந்து இந்த ஜென்டில்மேன் டூல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதாக வாக்கு கொடுத்திருந்தார். இப்ப திடீர்னு என்ன சொல்லிட்டாரா, இல்ல இந்த போர் தொழில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்துருச்சு, நான் இனிமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரோலே பண்ண மாட்டேன், இனிமே ஹீரோவாக தான் பண்ணுவேன். இந்த சுச்சுவேஷனில் உங்கள் படத்தில் இந்த சின்ன கேரக்டர் பண்ணால் என்னோட இமேஜ் என்னாகிறது, அதனால நான் நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாராம். அதில் குஞ்சுமோன் பயங்கர அப்செட்டு. இவர் வில்லன் நடிகராக இருந்தவருக்கு சூரியன்கிற ஒரு படத்தில் நான் தான் வாய்ப்பு கொடுத்து அப்போவே பல கோடி செலவில் நான் வந்து அந்த படத்தை எடுத்தேன், அதையெல்லாம் மறந்துடுச்சு சரத்குமார்ன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரியா போச்சு, ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுக்க வர்றாரு அவரையும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே. ஆமா ஆமா. கார்த்தியை வச்சு நலன் குமாரசாமி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுல சத்யராஜ் வந்து ஒரு வில்லனா நடிக்கிறாங்க ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். ஆமா, இப்ப இன்னொரு புது தகவல், அதே படத்துல ராஜ் கிரண் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க கமிட் ஆயிருக்கிறார். ராஜ் கிரண்ணா? ஆமா. ஓஹோ, கார்த்தி படத்துல ராஜ் கிரண்னு ஸ்பெஷலா ஒரு கேரக்டர் பண்ணிருவாங்க. ஆமா, ஒருவேளை சென்டிமெண்டா இருக்குமோ? ஏன் கேக்குறேன், ஏற்கனவே கொம்பன் விருமன் படத்தெல்லாம் ராஜ் கிரண் நடிச்சிருந்தாரு. ஆமா, படம் சென்டிமெண்டா, படம் ஹிட், அவருடைய கேரக்டரும் பேசப்பட்டது. அதனால இப்ப இந்த எமோஷனலான ஒரு ஏரியா இருக்கும்ல படத்துல, அதுக்காக அவரை ரிசர்வ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சோ அந்த தகவல் ரகசியமா வச்சிருக்காங்களா? ஓகே, நல்ல வச்சிருக்காங்களா? ஆமா, அங்க சொல்லிட்டோமே, நம்ம சொல்லிட்டோம்பா, அவங்க வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல கதை இருந்தா தான் ஓடும், எப்பவுமே கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆனா பல பேருக்கு அது புரியறது இல்ல. தம்பி ஆமாவான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சில படங்களை வச்சுலாம் அது வேற, அது ஹீரோக்களுக்காக ஓடுறது. இப்போ ஜெயம் ரவி மாதிரியான ஹீரோக்கள் கண்டென்ட்டை நம்பி தானே வாழ வேண்டியது. ஆனா அவரே வந்து வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி படத்தை ஓட வைக்கலாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இப்போ சைரன் ஒரு படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு ஏற்கனவே அதிக செலவாகி போச்சு, ஏற்கனவே ஜெயம் ரவி படம் எல்லாம் ஓட மாட்டேங்குது, அதனால பெரிய பிசினஸ் ஆகலை அப்படின்லாம் புலம்பல்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில மேலும் செலவு வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா,
அவங்கள ஒரு 100 பேரை திரட்டி அவங்களோட நம்ம ஒரு டான்ஸ் ஆடி அதை ஒரு பாடல் காட்சியா எடுத்தா பயங்கரமா வைரல் ஆயிரும் எல்லாம் கேட்டாரா. இப்ப அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு படத்தை ஓட வைக்கும்? அந்த 100 பேர் தான் பாப்பாங்க. இன்னொன்னு, இன்ஃப்ளூயன்சர் வந்து பொதுமக்களுக்கு எங்க தெரிய போகுது இல்லையா அப்படிங்கறத எல்லாம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இன்னொன்னு, இப்ப டக்கர்னு ஒரு படம் வந்து தெரியுமா, சித்தார்த்த நடிச்சது, அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல என்னன்னா இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கூட போய் ஒரு டான்ஸரா ஆடிட்டு இருந்தாரு. அந்த படம் என்ன 250 நாளா ஓடிச்சு. அந்த படத்தை வச்சாது இவங்க ஒரு முடிவுக்கு வரவனாமா? அதான் எல்லாருக்குமே ஒரு ஆசை. என்ன இந்த ட்விட்டரில் ப்ரொமோட் பண்ணுறவங்க கூட அப்படி ஏதாவது ஒரு இது பண்ணோம்னா அது மூலமாக படம் ஓடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தானே பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுதான் பெரிய விஷயமா பேசணும். இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டு இருக்குங்க. ப்ரொமோஷன் ஷோவெல்லாம் ஓடுது. ஆதித்யநாத்துக்கு ஸ்பெஷல் ஷோ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. அவர் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? ஆனால் பார்க்க வைப்பதற்கான முயற்சி நடந்துச்சு இல்லையா? அதுக்கு சொல்ல வர்றேன். நான் சொல்ல வந்தது அது கிடையாது. ஜெயிலர் படத்துல வந்து ரஜினியுடைய சம்பளம் 80 கோடி அப்படிங்கிற மாதிரி தானே தகவல் வந்து வெளியில போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கூட பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஜினி வந்து ஏற்கனவே 100 கோடி சம்பளம் வாங்கினவர், 20 கோடி கம்மியா வாங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல, படம் ரிலீஸுக்கு அப்புறம் ப்ராஃபிட் சேல் எனக்கு இவ்வளவு கொடுங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் அவர் 80 கோடியே வாங்க ஒத்துக்கிட்டாரா. இந்த படத்துல நிறைய ப்ராஃபிட் வரும்னு ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்காரு. அப்படிதாங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா படம் பயங்கரமா ஓடி ஏகப்பட்ட வருவாயை வந்து சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப அதுல இவருக்கு ப்ராஃபிட் சேர் அப்படின்னா இப்ப ஜெயிலர் படத்துல இவருடைய சம்பளம் எங்கேயோ போயிடுமாங்க. அதுவே அப்புறம் 150 கோடி 200 கோடிக்கு போய் நிற்கும் போயுங்க. அதுதான் சொல்ல வர்றேன். வந்து கரெக்டா பிளான் பண்ணி தான் அந்த சம்பளத்தை வாங்கியிருக்காரு போல இருக்கு. அதான் சரி, அதை விடுங்க. சினிமாவில் துரோகியா இருந்தா ஆள முடி, நிஜத்துல யோகியா இருந்தா காலம் முடி.